விஷயம். அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாரு, அவர் இது என்ன மாதிரியே அந்த அடிபட்டு அந்த சூழ்நிலையில அவர் சொல்லுவார் அடிக்கடி, அந்த ரிக்கு வண்டிக்கு போனேன், எனக்கு நிறைய ஏமாற்றம் கிடைச்சது, லாஸ் அதுக்கப்புறம் கல்யாணம் புதுசுல அந்த மாதிரி சொல்லுவாரு அவரோட விஷயங்கள்லாம். அப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், மொத்தம் சக்சஸ் ஆகணும், அது வந்து இது பெஸ்டா எனக்கு தெரிஞ்சது. ஸோ வெஸ்ட் இஸ் பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு முடிவு பண்ணேன். ஹலோ, ஆடியோ நின்று போச்சு. ஆடியோ நின்று போச்சு சார். ஆமா சார், சார் ஆடியோ நின்றுச்சு சார். ஆடியோ நின்றுச்சா? ஒன் செகண்ட். போந்துருச்சு சார். வந்துச்சுங்களா? ஓகே சார். சார் ஏரோப்ளேன் மோடு போட்டா கட் ஆயிடுமா? ஆமா, டோட்டலாவே கட் ஆயிடுச்சு. ஒரு கார் வந்துச்சு அதுக்காக பார்த்தேன். சரிங்க சார், ஓகே. என்ன சார் கேள்வி? ஏரோப்ளேன் மோடு போட்டா நெட்வொர்க் டவரே கட் ஆயிருமே சார். ஓகே ஓகே ஓகே, ரைட், அண்டர்ஸ்டாண்ட். ரவிசாரோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது ஏன் கேட்டீங்கன்னா, அவரு அவருக்கு மாசம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 1.5 லட்சம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஓகேங்களா? 1.5 லட்சம் 2 லட்சம் பக்கம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப இவரால முடியும்னா நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நேரம் சாரோட ஸ்பெண்ட் பண்ணேன். ரவி சாரோட ஆஃபீஸில் போய் உட்காந்துக்குவேன், சும்மா அப்படியே பேசுவோம், அப்புறம் டீ சாப்பிடுவோம், மறுபடியும் வந்து உட்காந்து பேசுவோம். அப்புறம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண அவர்கிட்ட நிறைய நாலேஜ், நிறைய விஷயங்கள், ஸ்டேஜை பற்றி நாலேஜ் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கொடுக்க கொடுக்க என்ன ஆச்சுன்னா, ஏன்னா நானாக போய் கேட்டு அவர் கூப்பிடும்போது நான் போகல, ஆனால் நானாக கூப்பிடும்போது அவர் இன்னும் எச்சா தான் கொடுப்பாரு. அப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் அவர் கூப்பிட்டு வந்து நான் ஃபீல்டுக்கு, சரிங்க சார் ஓகே, எனக்கு வந்து மொத்தத்தில் நான் சம்பாதிக்கணும் அவ்வளோதான், எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு புரியல கூட போக போக புரிஞ்சுக்குவேன். ஏன்னா எடுத்தவொடனே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாது இப்போ, சரிங்களா? ஏன்னா புரியுற மாதிரி இருக்கும், மறுபடியும் கேட்டால் தெரியாது. மொத்தத்தில் வருமானம் இருக்குங்கிற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 1 லட்சம் அவரால் 1.5 லட்சம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டாருல, அவரால் முடியும்னா அப்போ என்னாலே முடியும், அவ்வளோதான் என்னோட விஷயம். அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவர் கிட்டத்தட்ட நான் சந்திக்கும் போது 2017 அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 8 வருஷம், 2009 ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ வந்து அவர்கிட்ட நிறைய சரக்கு இருக்கும். கண்டிப்பாக 7 வருஷமா ஒரு கம்பெனியில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா எத்தனையோ கம்பெனிகள் வந்து போகும், ஆனால் இந்த கம்பெனியில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவர்கிட்ட. அப்போ அந்த விஷயத்த நிறைய கேதர் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய அவர்கிட்ட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய நேரங்கள் டெய்லியும் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். டெய்லியும் ஒரு மணி நேரம்னா எங்கள் விஷயத்தை பேசாம ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு கம்பெனி விஷயத்தை பேசிட்டு போவோம். அப்படி போகும்போது நிறைய எனக்கு வந்து நிறைய ஐடியாஸ் பார்த்தோம். சரி சார் ஓகே, நான் லிஸ்ட்டு போடுறேன், லிஸ்ட்டு போட்டு ஒன்னொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு வந்து பேச தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஒரு 10 பேர்கிட்ட பேசுறது நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா வரேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் கார்ல கூட்டிட்டு எல்லார்கிட்டையும் போனோம். அப்படி நிறைய ஐடியாஸ் பார்த்ததுலதான் நிறைய லீடர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. மிஸ்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு டைமண்ட் டைரக்டரா இருக்காரு, வள்ளி தேவேன மேடம் இருக்காங்க, மோகன்ராஜ் சார் இருக்காரு, வள்ளி தேவேன மேடம் கோல்டு டைரக்டர் இருக்காங்க, மோகன்ராஜ் ஸ்டார் டைரக்டர், கலைவாணி மேடம், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். நிறைய எனக்கு பேசின டைம் இருந்தாலதான் குறிப்பிட்ட என்னோட ரெமிடிக்க மட்டும் சொல்லிக்கிட்டேன். எஸ் ஆர் குருசாமி சார், ஸோ இவங்கெல்லாம் என்னோட டைரக்ட் லிங்க்ல இருக்கிறவங்க, டைரக்ட் டவுன்லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னைக்கு வந்து 25 டவுன்லைன்ஸ் என் டீம்ல இருக்காங்க மொத்தமா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவு பண்ணிட்டு 2017 என்னோட கேரியரை முழுசா ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது முழு மூச்சா 2016 ஜாயின் பண்ணி 1 லட்சம் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு 2017 அந்த மென்டாலிட்டி வந்துச்சு. இதுல வருமானங்கிற விஷயமே புரிஞ்சுது. அப்ப 2017 ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்துல 2017 December 31 கம்பெனில டைரக்டர் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷனை கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த மாசம் மட்டும் 3100 கம்ப்ளீட் பண்ணேன். அந்த மாசம் என்னோட வவுச்சர் வெறும் 25 ரூபாயில என்னோட வவுச்சர் ஆரம்பிச்சது. படிப்படியா வந்து என்னோட வவுச்சர் அந்த மாசம் மட்டும் 10,696 ரூபா என்னுடைய முதல் 5 டிஜிட் வந்தது. 10,000 ரூபாய்க்கு மேல இன்கம் பண்ணது டைரக்டர் முடிச்சோம். ஸோ டைரக்டர் முடிச்சா 10,000 வருன்னாரு, அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ 10,696 ரூபா அந்த மாதம் வவுச்சரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த கார்த்திகன் சார், வள்ளி மேடம், எங்களுக்கு எல்லாமே இப்போ சாரும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தார் ரவி சார். ஸோ அவர் மூலியமாக நான் என்னோட மூலியமாக கலந்து நிறையா அடுத்தடுத்த டீமை கொஞ்சம் ஸ்பிளிட் அவங்க ஃபீல்டுக்கு போனோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் சார் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆனார். ஸோ அவர் எனக்கு கீழே இருந்து அவர் டைரக்டர் ஆனால நான் சில்வர் டைரக்டர் முடிச்சேன். ஸோ சில்வர் டைரக்டர் முடிச்ச உடனே அந்த மாதம் என்னுடைய வருமானம் 15,160 ரூபா. ஸோ டெய்லி சில்வர் டைரக்டர் முடிச்சோன்னா ஃபாரின் டூருக்கு நான் எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபாரின் டூர் எலிஜிபிள் ஆனவுடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே 2018
2018 ஜூன்ல நான் கோல்ட் டைரக்டர் முடிச்சிட்டேன். சோ அடுத்து இன்னொரு டைரக்டர் வள்ளி மேடம் வந்து டைரக்டர் முடிச்ச உடனே நான் கோல்ட் டைரக்டரா ப்ரோமோட் ஆயிட்டேன். சோ ப்ரோமோட் ஆன உடனே அடுத்த ப்ரமோஷன் ஓகேங்களா. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2000 இன்னொரு விஷயம், அந்த கோல்ட் டைரக்டர் முடிச்ச உடனே ஃபாரின் ஃபண்ட் ஏற ஆட ஆரம்பிச்சது, டிராவல் ஃபண்ட் வவுச்சர்ல ஏட ஆரம்பிச்சிச்சு. அது பாட்டுக்கு சேர்த்துக்கிட்டே வந்துச்சு. 2019 அதாவது 2018 நவம்பர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னன்னா ஃபாரின் டூருக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ சில்வர் டைரக்டர் டேபோ, ஏன்னா ஃபாரின் டூர் போடணுமே சில்வர் டைரக்டர் முடிச்சாகணும் ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 நவம்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஸ்டார் க்ரூஸ் கப்பல். அதில் வந்து 3 நைட்டு 4 பகல் டிராவல் பண்ணுற கொடுத்தாங்க, ஃபாரின் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது ஓகேங்களா. ஓகே ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நானும் கார்த்திகேயன் சார் அவரும் சில்வர் டைரக்டர் ஆகிட்டாரு, நாங்கள் வந்து வரவே மாட்டோம், எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து சார் அமௌண்ட்லாம் சேர்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சார் வந்து கம்பல் நீங்கள் வந்து தான் வந்து பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ டிராவல் ஃபண்ட் மூலிமா நாங்கள் வந்து பிப்ரவரியில் ஸ்டார் க்ரூஸ் கப்பலுங்கிறத உலக கோடீஸ்வரர்கள் பயணம் பண்ணக்கூடிய அந்த கப்பலில் நாங்கள் பயணம் பண்ணோம். உண்மையிலே அது ஒரு மிராக்கலான விஷயம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு தடவை வாழ்க்கையில் ஏறியிருக்கேன், எங்க இருந்தால் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ஒரு தடவை போயிருக்கேன். அந்த பிஎஸ்சி கம்பெனியில் இருக்கும்போது ஹெட் ஆஃபீஸ் விசிட்டுக்கு போயிருந்தோம், அவ்வளோதான் அந்த ஒரு டைம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த கம்பெனியில் கூட அந்த வாய்ப்பு கிடையாது எனக்கு. ஆனால் வெஸ்டேஜ் வாய்ப்பு கம்பெனி மூலிமா எனக்கு 1.5 வருஷத்துலேயே ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. ஸோ அது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம், கிரேட். நம்ம அதாவது இந்த ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுத்த நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு, நம்ம டாப் சீனியர் மிஸ்டர் என்ஆர் ரவிக்குமார் சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபாரின் போயிட்டு அந்த ஸ்டார் க்ரூஸில் வந்து போகிறதுக்கு முன்னாடி பயங்கர கற்பனை அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அந்த இப்பயே அந்த இமேஜினேஷன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே பயங்கரமாக சிரிப்புன்னா மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த கப்பலோட விஷயம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி மலேசியா போயிட்டோம், ஃப்ளைட்டில் போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு கோலாலம்பூரில் லேண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த சிப்புக்கு போனோம். கிட்டத்தட்ட 2000 பேர் பயணம் பண்ணக்கூடிய அந்த கப்பல், கிட்டத்தட்ட அந்த கப்பலோட விஷயம் பார்த்தீங்கன்னா 12 டெக் இருக்கு ஓகேங்களா. ஸோ விதவிதமான சாப்பாடு, விதவிதமான ப்ரோக்ராம், அந்த எப்படி அந்த என்ஜாயபிள் லைஃபை எப்படி சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு டைம் ஆகும் சரிங்களா. அது சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா, ஏன் டைம் பார்த்தாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து அந்த டின்னர் நைட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நைட் டின்னர் எல்லா நாங்கள் தூங்கவே இல்லை அந்த கப்பலில். நாங்கள் தூங்கின நேரம் மொத்தம் 3 மணி நேரம் தான், ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்குனது 3 மணி நேரம் தான். நான் என்னோட டீம்ல வந்து நான் கார்த்திகேயன் மிஸ் மோகன்ராஜ் நாங்கள் 3 பேரும் தான் இந்த ஃபாரின் டூருக்கு எலிஜிபிள் ஆகி போயிருந்தோம். சரியான என்ஜாய் பண்ணோம் சரிங்களா. ஸோ அந்த நைட்டு டின்னர் காலா டின்னர் இருக்கும், என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. நடுக்கடல்ல அந்த வானத்தை பார்த்துக்கிட்டு நைட்டு அந்த மிட் நைட்ல 1 மணிக்கு அந்த மெலோடி சாங்ஸ், இளையராஜா மெலோடி சாங் போட்டுட்டு அது அந்த ரம்மியமான ஒரு 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 இரவு, அந்த இரவெல்லாம் என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டு மறந்துருச்சு சார், எடுத்து கொடுங்க. தென்றல் வந்து தீண்டும் போது, என்ன பண்ணுமோ அது மாதிரி அந்த பாட்டு இளையராஜா சார், அந்த 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 சிலு சிலு காத்து நடுக்கடல்ல ஒரு 12 மணிக்கு அந்த கப்பல்ல மேல் பகுதியில போயிட்டோம், டாப் எண்டுக்கு போயிட்டோம். இந்த 12வது மாடி டெக்கு மொட்டை மாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க போயிட்டு எஜ்ஜில் உட்காந்துட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு இந்த சாயர் சேர் மாதிரி இருக்கும், இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இப்படி சாயஸா இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு நாங்க 3 பேரும் அப்படியே அந்த மெலோடி சாங்ஸ் செட்ல ஓபன் பண்ணி அதுக்கு அந்த மேல நட்சத்திரங்கள்லாம். சோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டார் க்ரூஸ் வந்து ஒரு சார் அப்கிரேட் ஆகுது, சாரி அப்கிரேட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க யாரும் வெளியே போயிடலாம். ஓகே நீங்க பேசிட்டே இருங்க சார். ஓகே சார். சோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல என்னோட வாழ்க்கையில வந்து அதாவது அடுத்த லெவலுக்கு வர வச்சது அந்த ஃபாரின் டூர் தான். ஏன் ஃபாரின் டூர் பத்தி இவ்வளவு பேசுறேன், அந்த ஃபாரின் டூர் போவதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஃபாரின் டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓ இவ்வளவு விஷயம் இருக்கு.